ஓங்கம் கணபதயே நமக. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என் அன்பிற்குரியவர்களே, 2020 செப்டம்பர் மாதம் நிகழ இருக்கிற ராகு கேது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுத்த போகிற மாற்றங்கள் குறிப்பிடத்தக்க மாற்றங்களாக இருக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே என்னவெல்லாம் நன்மைகள் நிகழப் போகின்றன என்பதை எடுத்துச் சொல்வதுதான் இந்த பதிவுடைய நோக்கம். நவக்கிரகங்கள் 9 கிரகங்களிலே சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒளி கிரகங்கள், ராகு பகவானும் கேது பகவானும் சாயா கிரகங்கள். இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு ராசியிலே 1.5 ஆண்டுகள் இருக்கிறார்கள். அவர்கள் இடமாக சுற்றி வருகிறார்கள். ஆன்டி கிளாக் வைஸ்ல அவங்க சுத்தி வராங்க. தாம் இருந்த இடத்திற்கு மீண்டும் வருவதற்கு அவர்களுக்கு 18 ஆண்டுகள் ஆகும். ஏன்னா 1.5 வருஷம் ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ 12 சுற்றி தானே வரணும் தன்னுடைய இதுக்கு. அப்போ 18 வருஷம் ஆகுது. உங்கள் பிறவி ஜாதகத்தில் ராகு கேது எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு திரும்ப வரதுக்கு உங்களுக்கு 18 வருஷம். இது ஒரு கணக்கு. அந்த ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பேரும் சாயா கிரகங்கள்னு பேர். எந்த கிரகங்களோட அவ சேர்ந்திருக்காளோ அந்த கிரகங்களுடைய தன்மையை உறிஞ்சிக்கிறார். ஒன்னும் ரெண்டாவது விஷயம், எந்த ஸ்தானத்துல இவா இருக்காளோ அந்த ஸ்தானத்துடைய பலனை இவர்கள் தான் தருகிறார்கள். அது மிக முக்கியம். அதே மாதிரி ராகு கேதுவுடைய சாரம் பற்றி ஏதாவது கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க ஜாதகத்துல ஒரு புதன் கிரகம் இருக்கிறது. அந்த புதன் கிரகம் ராகுவுடைய சாரத்திலே இருந்தால் ராகுதான் அங்கு செயலாற்றுவார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். புதன் செயலாற்றுவது இல்லை, ராகு செயலாற்றுவார். அது இந்த ராகு கேதுவுடைய ஆதிபத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராகு கேதுக்களுடைய பார்வைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ராகு கேதுக்கள் நம்முடைய ஜாதகத்திலே எப்படி இருக்கிறார்கள் என்பதுதான் முழுமையான பலன்களை தரும். நம்ம சொல்வது கோச்சார பலன்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை செயலாற்றுவதிலே வல்லவர்கள். மிகச் சிறப்பாக செயல்படுவீங்க. திட்டமிட்டு செயல்படுவதில் உலகத்தில் மற்றவர்களுக்கெல்லாம் முன்னோடி, நீங்க மட்டும்தான். இப்படித்தான் செயல்படணுங்கிறதுல உறுதியா இருக்கிறவங்க, உள்ளத்து உறுதி. ஒரு அலுவலகத்துல ஒரு நிர்வாகி இருக்காருன்னா விருச்சிக ராசிக்காரங்களை கூடவே வச்சுக்கிடணும். இறுதி வரை கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பார்கள். தனக்கு ஒரு லாபம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, எடுத்த வேலையை கண்டிப்பா கரெக்டா முடிச்சிடணுங்கிற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இது நாள் வரை 2 இடத்தில் கேது பகவானும் 8 இடத்திலே ராகு பகவானும் அமர்ந்து உங்க வாழ்க்கையில கடந்த 1.5 ஆண்டுகள் பார்த்தால் நோயினுடைய துன்பங்கள் அதிகம். விதி விளையாடிய வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை இருந்தது. எவ்வளவோ சோதனைகள்ங்க கடந்த 1.5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா, எலும்பு சம்பந்தப்பட்ட தேய்மானங்கள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அலுவலக தொந்தரவுகள், இப்படி பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தீர்கள். அதற்கு காரணம் ராகு கேதுக்களோடு சனி பகவானும் ஒரு காரணமாகத்தான் அமைந்தார். இப்பொழுது உங்களை பிடித்த 7.5 சனி விலகிவிட்டது. இது மிகப்பெரிய நல்ல விஷயம். இந்த ராகுவும் கேதுவும், கேது வந்து உங்க ராசியில வந்து அமர்கிறார் இப்போ விருச்சிக ராசிக்கு, ராகு பகவான் வந்து உங்க சப்தம ராசியில வந்து அமர்கிறார். இந்த காலகட்டத்தில் 7.5 சனியா இருந்துச்சுன்னா ஏகப்பட்ட எக்குத்தப்பான சிக்கல்ல மாட்டிருப்பீங்க. நீங்க பண்ணின புண்ணியம், உங்க முன்னோர் செய்த தவ பயன் இப்ப நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. அருமையான காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. கேது பகவானை பற்றி காயத்ரி சொல்கிற போது, ஓம் அஸ்மத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதய. ராகு பகவானை பற்றி காயத்ரி என்ன சொல்கிறது? ஓம் நகாத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதய. இந்த 2 காயத்ரி மந்திரங்களையும் விருச்சிக ராசி அன்பர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும், வாழ்க்கை வளப்படும். இப்போ உங்களுக்கு யாருக்கு பெரிய லாபம்னா, இந்த விருச்சிகத்திலே கேது வருகிற போது ஒரு நாடு என்று இருந்தாலும் கூட அந்த நாட்டிலே
எல்லை பகுதிகளிலே பிரச்சனை வருவது, உளவுத்துறை சார்ந்த பிரச்சனைகள் வருவது, இராணுவத்தில் சார்ந்த சில பிரச்சனைகள், காவல்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் நடக்கும். இன்னும் விருச்சிகம் செவ்வாயுடைய வீடு அங்க கேது வருகிறது. அப்ப நீங்க உங்களுக்கு என்ன விஷயம்னா, உங்களை பொறுத்தவரை திருமண வாழ்க்கையில நீங்க நிறைய விட்டு கொடுத்து போகணும். பிடிவாதமே இந்த 1.5 வருஷம் இருக்கக்கூடாதுங்க. நான்கிற மமதை இருந்துடக்கூடாது, பிடிவாதம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு மிகச்சிறந்த மருந்து என்ன தெரியுமா? இந்த 1.5 ஆண்டுகளும் விநாயகரையும் துர்க்கையையும் வழிபட. இந்த மட்டும் நீங்க, இந்த சூட்சமும் அதுதான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூட்சமும் விநாயகர் வழிபாடும் துர்க்கை வழிபாடும். எங்கெல்லாம் சண்டி ஹோமம் நடக்கிறதோ போய் கலந்துக்குவாங்க. விநாயகர் உபாசகர் இருந்தால் அவரை போய் பாருங்க, என்ன செய்யணும் கேளுங்க. விநாயகர் கோவிலுக்கு அபிஷேகங்கள் பண்ணுங்க. விநாயகர் வழிபாடுதான் உங்கள் வாழ்க்கையை பொன்னாக மாற்றும். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த லக்னத்துல வந்து, ராசியில வந்து கேது பகவான் இருக்கிற போது வம்பு வழக்குகள், அந்த பிரச்சனை இருக்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை. ராசியில கேது பகவான் இருக்கிற போது மனசு எப்பவுமே குதர்க்கமா சிந்திக்கிறது, வம்பு வழக்குகள் தேடுறது. அதுவும் லக்னத்துல கேது 7 ராகுன்னு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்கும். ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் விநாயகர் வழிபாடு, விநாயகர் ஆலயங்களுக்கு அடிக்கடி செல்வது, விநாயகருக்கு அபிஷேகம் ஆராதனை செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. இப்போ மிக முக்கியமான விஷயம், கணவன் மனைவி உறவு. உப்பு அமைந்தற்றால் புலவி, அது மிக்கற்றால் நீழவிடல்கிறார் வள்ளுவர். சாப்பாட்டு உப்பு மாதிரி இங்கே கணவன் மனைவி உறவு. உப்பு குறைஞ்சால் நல்லா இல்லை, உப்பு கூடினால் நல்லா இல்லை, அழவா இருக்க. பெரிய சண்டைகள் வந்துடக்கூடாது. சின்ன சின்ன ஊடல்கள் இருக்கலாம், அது வாழ்க்கையை ரம்மியமாக்கும். அந்த ஊடலை சண்டையாக மாற்றிடக்கூடாது. புருஷமுடாடி கடையில வாழ்க்கை கசந்து போகும். அதை புரிஞ்சுக்கிட்டா இந்த 1.5 ஆண்டுகள் கணவன் மனைவி உறவுல உங்கள் மனைவியோடு உங்கள் கணவரோடு நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பதை இருவரும் அமர்ந்து பேசி முடிவிடுங்கள். 1.5 வருஷம் நல்லா இருக்கும். இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு அற்புதமா வெளிநாட்டு வாய்ப்பு உருவாக்கி தரும். இது நாள் வரைக்கும் நீங்க ஃபாரின் போகலன்னு, இப்ப ஃபாரின் போறதுக்கு முயற்சி பண்ணலாம், அற்புதமா அமையும். எஜுகேஷன் சம்பந்தமா ஃபாரின் போகணும்னு நினைச்சாலும் சரி, வியாபாரம் சம்பந்தமாக போனாலும் சரி, எல்லா வாய்ப்பும் கூடி வரும். அட்லீஸ்ட் ஒரு டூராவது போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் வரும். இதுல வந்து லக்னத்திலக்கு எதுவும் 7ல் ராகு இருக்கும்போது கர்ம தோஷம் பலரை பிடிச்சு கொள்ளும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஜோதிடத்து ஆலோசனை கேட்கணும். எனக்கு லக்னத்துல கேது, இளைய ராசியில கேது 7ல் ராகு, இந்த சர்ப்ப கிரகங்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றன, இந்த பிடியிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும், என்ன வழிமுறை அப்படி நீங்க ஜோதிட ஆலோசனை பெற வேண்டியது மிக மிக அவசியம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. அதே நேரத்துல உங்களுக்கு பெரிய யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார், பெரிய யோகம். உங்களுக்கு பிசினஸ் இந்த முறை வந்து மிக சிறப்பாக இருக்கும். நல்ல பிசினஸ் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். அதே போல கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஆனந்தமான காலகட்டம் அமையும். நான் ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அமையுமானா ரொம்ப நன்றாக அமையும் ஃபாரின் எஜுகேஷன். வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும், மிகச்சிறப்பா செயல்படுவீங்க. ஆனா வம்பு வழக்குகள் வந்தா ஒதுங்கி போயிடும். உங்களுக்கு வியாபாரத்துல பிரம்மாண்டமான வாய்ப்புகள் இப்ப கூடி வரும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. சில நேரம் உங்கள் நண்பர்களுக்கு, உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ், அவங்க பிரம்மாண்ட கனவுகளோட வருவாங்க, பெரிய பெரிய திட்டங்கள் தீட்டிக்கிட்டு வருவாங்க. இந்த திட்டத்தை மட்டும் செயல்படுத்தினா பிசினஸ்ல பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் அதை செயல்படுத்துவதற்கு முன்பாக ஜோதிட ஆலோசனை பெறாமல் செயல்படுத்தி விடாதீர்கள். பெரிய பிசினஸ் வாய்ப்பு வருதுங்கிறதுக்காக பயன்படுத்திடாதீங்க. உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து பிறகு முடிவெடுங்கள். உங்கள் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வசந்தமான காலம் இந்த காலம். அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவங்க படிப்புல சிக்கல் இருந்துச்சு, அவங்க வாழ்க்கையில சிக்கல் இருந்துச்சு, எல்லாம் விலகிடும். அதே மாதிரி உங்கள் நோய் நொடிகள் எல்லாம் விலகப் போகுது. கணவன் மனைவி உறவில் மட்டும் சந்தேகங்கள் எழும். சந்தேக கோடு சந்தோஷ கேடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
விட்டு கொடுத்து செல்லுங்க. லைஃப் பார்ட்னருடைய உடல் நலத்துல கவனம் எடுத்துக்கோங்க. புதுசா வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை மாற்றங்கள் இப்போ அமையும். நிறைய பேருக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு. புதியதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. எதுல கவனமா இருக்கணும்னா, கண்கள் சம்பந்தப்பட்ட உபத்திரவுகள் சிலருக்கு வரும். ஓய்வு இல்லாமல் நீங்கள் உழைப்பீர்கள், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். பலரும் என்ன பண்ணுவீங்கன்னா, ராத்திரி நேரங்கள் அதிகம் தூங்க மாட்டீங்க. விருச்சிக ராசிக்காரங்க இப்போ நீங்க ஓய்வு எடுக்காம உழைப்பீங்க, அது உடல் நலத்தை பாதிக்கலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. தூங்க வேண்டிய நேரத்தில் அழகா தூங்குங்க, ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ரெஸ்ட் எடுங்க, உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைங்க. இளைஞர்கள் புதிய தொழில்கள் தொடங்க போறீங்க, வெற்றி காண போறீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி. இந்த பதிவில் உங்கள் ராசிக்குரிய ராகு கேது பயிற்சி பொது பலன்களை நான் வழங்கி இருக்கிறேன். எக்ஸாக்டா என்னங்க நடக்கும் என் வாழ்க்கையில அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா, உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் நடக்குதோ அதை பொறுத்துதான் எல்லா பலன்களும் நடக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள விரும்பினால் முறைப்படியான ஃபீஸ் கட்டி எங்க ஆலோசனைகளை பெற முடியும். சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.